हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल योगा सुलगम वीडियो वो बिजी मॉर्निंग रूटीन वो ना शूट पड़ी वीडियो कड़स वे स्किप पांग अलमेंद्रचन फर्स्ट पाल कच्चे वो नानूप फर्स्ट वो पाल कल आर मणिल पत् मणि वाकटीन मट ना उटे पांग அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பின்னாடி வந்து வேலை நடக்கிறனால நான் கொஞ்சமாக தான் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டே வந்து நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதனால் அந்த பாத்திரத்தில் எடுத்து நான் அந்தந்த இடத்துல வந்து அடுக்கிக்க போகிறேன் பால் காயறதுக்குள்ளே இத்தனை வேலையை நான் முடிச்சுக்குவேன் பாத்திரத்தெல்லாம் வந்து நான் நீட்டாக அடிக்க முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து இந்த அண்டா நிறைய வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி தேவைப்படும் அதுக்காக வந்து நான் மீதி இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து நாங்கள் ஆஃபீஸ் கொண்டு போகிற இருக்க வாட்டர் கேனு அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன் அதுலெல்லாம் வந்து நான் இந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு புதுசாக இருக்க தண்ணியை வந்து இந்த பானையில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு வச்சுக்குவேன் அதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே டெய்லி ரொட்டீனாக நான் பண்ணி முடிச்சுடுவேன் நான் வந்து எல்லா வாட்டர் கேன் ஜக்கில் எல்லாம் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன் டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட வேண்டியதான் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஜக்கை எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சிட போகிறேன் ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டா கொஞ்சம் மேலே இருக்குது அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கணுங்கக்காக தான் டேபிள் மேலே எடுத்து வச்சுருவேன் எல்லாம் நான் தண்ணியெலாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது தண்ணியை வந்து இந்த அண்டாவில் நல்லா நீட்டாக விளக்கிட்டு புது தண்ணி போட்டு விட்டுட்டேன் நான் அவ்வளோதான் இது நல்லா ஃபில் ஆகிட்டே இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து நான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ரொம்பவே வந்து பேசிக்கான ரெசிபி தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை சாம்பார் தான் அது சாம்பார் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா காலையிலக்கு மாவு இருக்குது அதனால சாம்பார் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பருப்பு வந்து ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது கூடவே வந்து நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு வந்து சீக்கிரமே நல்லா வந்து வெந்துடும் அதுவும் இல்லாமல் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பருப்பு கூடவே வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து நான் ஜீரகம் எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் வேக வைப்பேன் ரெண்டு மிளகு இதையே எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளி தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி தக்காளி ஒரு பெரிய தக்காளி இருந்தது இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வந்து நான் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு எடுத்துருவேன் ஏன்னா விளக்கெண்ணை ஊற்றிருக்கனால சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பூண்டும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் பருப்பு வந்து வேகிற டயத்தில் வந்து இப்போ நான் வந்து காய்கறியும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு முள்ளங்கி இது தான் நான் வந்து சாம்பாருக்கு வந்து எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே குழஞ்சி வந்து ரெடி ஆயிரும் அதனால காய்கறி வந்து எப்போவுமே தனியாக தான் வேக வச்சுப்பேன் அதுக்காக ஒரு பேனில் வந்து நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம காயை கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் வெங்காயத்தையும் வந்து இதில் நான் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு சாட்டை பண்ண போகிறேன் அதுலேயே வந்து கொஞ்சம் முள்ளங்கிலாம் வந்து வெந்துடும் முள்ளங்கிலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதங்கிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் நிறையா சாம்பார் வைக்கிறனால குவான்டிட்டி வந்து நிறையா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொடியில் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் நேரம் வந்து சாட்டை பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு காய்கறியை வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே காய்கறி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு வந்து காயெலாம் வந்து வெந்துட்டுருக்கு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து பொரியலுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணணும் பொரியலுக்கு வந்து இன்னைக்கு கேரட் பொரியல் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் பெரிய சைஸ் கேரட்டில் வந்து 2 கேரட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருக்குது அதில் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன் கூடவே வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நான் வறுத்துக்க போகிறேன்
கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் வந்தது பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நறுக்கி வச்சுருக்க காய்கறிலாம் வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சம் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பொரியலுக்கு வந்து எந்த பொரியலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் மித்தபடி வந்து தேங்காயெலாம் துருவி போடுறதே இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலே பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடியில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விட போகிறேன். அந்த காய்கறி வேகிற வரைக்கும் இது ரெடி ஆகட்டும். பொரியலுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பார்த்தேன், முள்ளங்கி வந்து ரொம்பவே நல்லா வெந்திருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன், வேக வச்ச பருப்பை. நான் மார்னிங் வந்தோடனே வந்து புளியை வந்து ஊற வச்சிட்டேன், அதனால் அந்த புளியை கரைச்ச தண்ணி வந்து இப்போ நான் பருப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். நான் கல்லுப்பு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் நான். அப்புறம் வந்து நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லாவே சாம்பாரில் வந்து இறங்கிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. லாஸ்ட்டாக வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல நான் வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சாம்பாரை மூடிட்டு இனிமேல் சாம்பாரை வந்து தாளிக்க வேண்டியதான் பாக்கி. சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் கடுகுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதில் கொட்டிட போகிறேன். அவ்வளோதான், என்னோடய சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமேட்டு வந்து இனிமேல் காலையில் வந்து தோசை மட்டும்தான் ஊற்றணும், அதனால் வந்து தோசைக்கு வந்து நான் சாம்பார் எடுத்து வச்சுட்டு தோசைக்கலையை எடுத்து வச்சிட்டேன். தோசை மட்டும் ஊற்றிட்டு ஏற்கனவே வந்து லெஃப்ட் ஓவர் சட்னி இருக்குது, அதுவே போதும் எங்களுக்கு. காலையில் யாரும் நாங்கள் ஜாஸ்தி சாப்பிடலாம் மாட்டோம், சாம்பாரே போதும் எங்களுக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சட்னி இருக்கனால அப்படியே நான் விட்டுட்டேன், வேறு எதுவும் நான் அரைக்கலை. அவ்வளோதான், என்னோடய தோசை சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு, அதனால தான் வந்து சாம்பார் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். அடுத்து கொஞ்சம் கூலிங்காகவே கிளைமேட் இருக்கனால வந்து தொண்டையெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கனால இது வந்து சுடுதண்ணி. சுடுதண்ணியில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஓமவல்லித்தழை, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தனியாக வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும், ஒன்றுமே செய்ய மாட்டேன். அடுப்புக்கு வந்து சும்மா நம்ம பாத்திரம் வளர்க்குற சோப்பே எடுத்து லைட்டாக போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி க்ளீனாகிடும். இதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி போட்டு தொடச்சிட்டு இதுக்கு மேலேயே வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டிங்கனாலே பார்க்க அடுப்பு வந்து ரொம்ப சூப்பராகிடும். நைட்டே வந்து நான் வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ணி வச்சுருவேன், அதனால் மார்னிங் வந்து சும்மா லைட்டாக தான் வந்து நான் தொடச்சி விட்டு போவேன். அவ்வளோதான், நான் சிங்க்கு முதக்கொண்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் காய்கறி போட்டு வைப்பேன், குப்பை போட்டு வைக்கிறது. அதில் வந்து பழசெல்லாம் வந்து வெளியெடுத்து போட்டுட்டு புதிய கவர் கூட அதுக்கு மாற்றி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ளீனாக இருக்குது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிச்சனில். இனிமேல் வந்து அடுத்து பெட்டை தான் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிட்டு போகணும். பெட்டு கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, இதே கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சுது. பாப்பாவுக்கு வந்து டிஃபன் வந்து கொடுத்தாச்சு, அதனால் வந்து அவளையும் குளிக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம்னா நம்ம நேரம் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான், வேறு எந்த வேலையும் எனக்கு கிடையாது. இனிமேல் பாப்பா வந்து நீட்டாக ரெடி ஆகிட்டா.